வணக்கம் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் இது எனது முதலாவது பாடம் ஓட்ட மின்னியல் தேர்ச்சி 8 தேர்ச்சி மட்டம் 8.1 சோ இந்த பாடத்தின் நோக்கம் வந்து ஓட்ட மின்னியல் விதிகள் தத்துவங்களை விளைவுகள் என்பவற்றை பொருத்தமானதாகவும் பயனுடையதாகவும் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் இந்த பாடம் வந்து நீங்கள் முடித்த பிறகு இந்த learning outcomes வந்து இங்க பெறக்கூடியதாக இருக்கும் தேர்ச்சி மட்டம் 8.1 என்ற நோக்கம் வந்து ஓட்ட மின்னியல் தொடர்பான பௌதிக கணியங்களை ஏற்ற சந்தர்ப்பங்களில் பொருத்தமாக நீங்கள் கையாள்வீர்கள் இந்த 8.1 நீங்கள் கற்றதன் பிற்பாடு இதை நீங்கள் அடையக்கூடியதாக இருக்கும் சோ இந்த பாடத்தை நாங்கள் போறதுக்கு முற்பாடு இந்த கற்றல் பெறுபவர்கள் So, learning outcomes and solluvam. In the part of the nokam. So, NIE vandu, ungoda syllabus la vandu, over part of the kum, kattal peruvargal and kodukapattirukkinrathu. Idhula naan indaikku vandu edukkinra kattal peruvargal vandu oru kuripittave mattum dhaan naan indaikku consider pandren. Mudhalavadu vandu indha paada alagai katta pinpaadu neengal maanavargal ennathai neenga petrukolveergal. Ondu vandu minnootam enbadu ஏற்ற பாய்ச்சல் வீதம் என நீங்கள் விளங்குவீர்கள் சோ இந்த பாடத்தை நீங்கள் பாடத்தை கற்ற பிற்பாடு நீங்கள் இதை விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டாவது வந்து உலோக கடத்தியினுடான மின் கடத்தலுக்கான பொறிமுறையை விளக்குவீர்கள் இப்ப கடத்திகளால என்ன மாதிரி ஏற்றம் வந்து போகுதுன்றதை நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து வந்து மின்னோட்டத்துக்கும் இலத்திரன்களின் நகர்வு வேகத்துக்கும் இடையிலான ஒரு சமன்பாட்டை தொடர்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து ஓட்ட பரப்படத்திற்கான கோவையை நீங்கள் உய்தறியக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து தடையை நீங்கள் வரையறுக்கக்கூடியதாக இருக்கும் தடை பாதிக்கும் காரணிகளை விளக்கக்கூடியதாக இருக்கும் தடை வந்து சில டிபெண்ட் பண்ணி இருக்கு சில ஃபேக்டர்ஸ்ல அதை நீங்கள் வந்து விளக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து வந்து தடைத்திறனை வந்து நீங்கள் வரையறுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்து வெப்பநிலையோட என்ன மாதிரி கடத்தின்ற தடை வந்து அல்லது தடைத்திறன் வந்து மாறுது என்பதை நீங்கள் விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து ஓமின்ற விதியை வந்து நீங்கள் கூறக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் I versus Iக்கும் Vக்கும் அதாவது மின்னோட்டத்துக்கும் அழுத்தத்துக்குமான வலையை பயன்படுத்தி ஓமிய அல்லது ஓமிய அல்லாத கடத்திகளை விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்ப இவ்வளவு கற்றல் பெறுபவர்களை நீங்கள் இன்றைய பாடத்தின் பிற்பாடு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சோ முதலாவதாக மின்னேற்றங்கள் நீங்கள் ஆண்டு 8 அல்லது ஆண்டு 9ல நீங்கள் இந்த மின்னேற்றங்களை பற்றி படித்திருப்பீர்கள் எவ்வாறு மின்குமிழ் வந்து ஒளிர்றதுன்னு சொல்லி இந்த மின்குமிழ் வந்து ஒளிர்றதுக்கு எங்களுக்கு ஒரு மின்குமிழ் வேணும் அடுத்து வந்து ஒரு வயர் வேணும் ஒரு கடத்தி வேணும் ஏன் நாங்கள் கடத்தியை வந்து நாங்கள் கடத்தி வேணும் ஏன் நாங்கள் வேறு ஏதாவது நூல் அல்லது வேறு ஏதாவது மெட்டீரியலை நாங்கள் யூஸ் பண்ணலாமா நீங்கள் 8ஆம் ஆண்டிலே படித்திருக்கிறீர்கள் அதாவது ஒரு மின்னோட்டத்தை கடத்துறதுன்னு சொன்னால் இலத்திரன்கள் வேணும் சோ இலத்திரன்கள் வந்து கடத்திகளின் ஊடாக மின்னோட்டத்தை கடத்துன்னு சொல்லி நீங்கள் ஆண்டு 8 ஆண்டு 9ல கல்வி கற்றிருக்கின்றீர்கள் ஆனால் ஏன் இலத்திரன்கள் அங்கே கடத்துகின்றன ஏன் வேறு மெட்டீரியல் அதாவது நீங்கள் பாவிக்கிற பிளாஸ்டிக் பாவிச்சா அதில் வந்து ஏன் இலத்திரன்கள் இல்லையா சடப்பொருள் உங்களுக்கு தெரியும் சடப்பொருட்கள் வந்து அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும் அணுக்கள் என்று சொன்னால் என்ன இந்த அணுக்களில் வந்து கரு இருக்கும் இந்த கருவில் வந்து உங்களுக்கு தெரியும் ஏற்றங்கள் இருக்கும் புரோட்டான் இருக்கும் நியூட்ரான்கள் இருக்கும் அதே நேரம் கருவை சுற்றி இலத்திரன்கள் வந்து சுற்றி கொண்டு இருக்க போகுது அப்போ ஒரு அணுவில் வந்து ஏற்றங்கள் இருக்க போகுது என்னென்ன ஏற்றங்கள் புரோட்டானும் இருக்க போகுது இலத்திரனும் இருக்க போகுது அப்ப எல்லாம் வந்து அணுக்கள் அதாவது சடப்பொருட்கள் வந்து அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சடப்பொருட்களை வந்து நாங்கள் பின்வருமாறு வகைப்படுத்தலாம் காவலிகள் குறைகடத்திகள் கடத்திகள் என்று சொல்லி அப்போ எல்லாத்திலும் அணுக்கள் இருக்குது எல்லாத்திலும் எலக்ட்ரான் இருக்குது எல்லாத்திலும் புரோட்டான் இருக்குது அப்போ என்னத்துக்காண்டி நாங்கள் கடத்தியை மட்டும் எடுக்க வேண்டும் இப்போ கடத்தியை மட்டும் நாங்கள் என்னத்துக்காண்டி நாங்கள் எடுக்கணும் ஏன் குறைகடத்தி அல்லது காவலிகளை வந்து நாங்கள் இதில் போட இல்லாத ஏலாது ஏனென்று சொன்னால் கடத்தியில் மட்டும்தான் அந்த எலக்ட்ரான் வந்து சுயாதீனமாக இருக்குது இந்த கடத்தியில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது அந்த எலக்ட்ரான் என்ன செய்யும்னு சொன்னால் விரும்பின நேரம் அந்த அணுவை விட்டு வெளியிலே போகும் அதே நேரம் விரும்பின நேரம் திருப்பி அந்த இடத்துக்கு வரும். அதாவது சுயாதீனமாக இயங்கக்கூடிய மாதிரி அந்த எலக்ட்ரான் வந்து இருக்கு. உதாரணமாக இறுதியோட்டில் நாளிலும் பார்க்க குறைவான எலக்ட்ரான்கள் இருக்குமாயின், அதாவது ஒரு எலக்ட்ரான், ரெண்டு எலக்ட்ரான், மூன்று எலக்ட்ரான், நான்கு உளும்பாக குறைவாக இருந்தால் அவற்றை நாங்கள் சொல்லுவோம் சுயாதீன எலக்ட்ரான் என்று சொல்லி அவைகளை நாங்கள் வகைப்படுத்துவோம் கடத்திகள் என்று சொல்லி. நான்கு இருந்தால் அதை சொல்லுவோம் குறை கடத்திகள் என்று சொல்லி. அவை வந்து என்ன நடக்கும்னு சொன்னால் குறை கடத்திகள் வந்து கடத்திகள் மாதிரியும் தொழிற்படும், அதாவது காவலிகள் மாதிரியும் தொழிற்படும். அதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். அதே நேரம் காவலிகள் வந்து அதுக்கு வந்து நான்கு, அதாவது நான்குக்கும் மேற்பட்ட இலத்திரன்கள் இறுதியோட்டில் காணப்படுமா இருந்தால் அவற்றை நாங்கள் சொல்லுவோம் காவலிகள் என்று சொல்லி. அவர்கள் அது வந்து அந்த நான்குக்கும் மேற்பட்ட இலத்திரன்கள் வந்து சுயாதீனமாக இயங்க மாட்டாது. அப்போ அதனால் எங்களுக்கு அது சுயாதீனமாக இயங்கான்னு சொன்னால் அந்த மின்னோட்டத்தை கடத்த மாட்டாது. ஸோ அடுத்தது நாங்கள் இதில் வந்து பார்ப்போம் கடத்திகள்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும், நான் முன்னுக்கே சொல்லியிருக்கிறேன், கடத்திகள் வந்து கடத்திகளில் முதல்ல ஒரு உதாரணம் வந்து கொப்பர், அதாவது செப்பு அணு வந்து இறுதியில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அந்த எலக்ட்ரான் வந்து சுயாதீனமாக தொழிற்படும், எந்த நேரத்திலும் வெளியிலையும் போகும், விரும்பின நேரம் திருப்பி அதில் வந்து ஒட்டி கொண்டு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுயாதீன எலக்ட்ரான்கள் சுயாதீன எலக்ட்ரான்களை அதிகமாக கொண்ட பதார்த்தங்கள் கடத்திகள்னு சொல்லுவோம். அதாவது கடைசி ஓட்டில் நாலிலும் பார்க்க குறைவாக இருக்கும், ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூன்று இருக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள் மின்கலத்தை வந்து நாங்கள் இணைக்க வேணும்? இது வந்து ஒரு சுயாதீனமான ஒரு கடத்தி. அப்போ இதில் வந்து எலக்ட்ரான்கள் இருக்குது. எலக்ட்ரான்கள் வந்து அதாவது ஒரு சுயாதீனமாக இயங்கி கொண்டிருக்கும் ரெண்டம்மா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு மின் அழுத்தம் பாவிக்காத இடத்து இப்போ பேட்டரி வந்து ஆஃப் பண்ணிட்டு சொல்லுவோம். இது வந்து ஆளி வந்து திறக்கப்பட்டிருக்கு, அப்போ மின் அழுத்தம் ஒன்றும் நாங்கள் பாவிக்கவில்லை. அப்போ இதில் வந்து சுயாதீன எலக்ட்ரான்கள் இருக்கின்றன. இந்த சுயாதீன எலக்ட்ரான்கள் என்ன நடக்கும்னு சொன்னால் ரெண்டமாக இயங்கி கொண்டிருக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே முன்னாடி போகும், இந்த எலக்ட்ரான் வந்து அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் அங்கால இருந்தால் எங்கேயாவது ஒரு எலக்ட்ரான் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் இங்கே இருக்கும், அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்து அங்கே இருக்கும். அப்போ இது வந்து ரெண்டமாக இருக்கும், இந்த ரெண்டம் ப்ராசஸாக இருக்கும். இப்போ இதில் வந்து எலக்ட்ரான் வந்து அதாவது மின் அழுத்தி பாவிக்காமல் இருக்கும் பொழுது, அதாவது மின்கலம் பாவிக்காமல் இருக்கும் பொழுது அந்த எலக்ட்ரான்கள அசையின் திசை வந்து அதாவது எழுந்த மாற்றாக இருக்கும். அந்த எழுந்த மாற்றாக இருக்கும் பொழுது அந்த விலையில் எலக்ட்ரான் நகரும் திசை வந்து சீரோ. அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து இங்கே போகாது. அப்போ நாங்கள் கடத்தியை நாங்கள் இணைக்கும் பொழுது எலக்ட்ரான் என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு திசையில் மாற்றப்படும். அதாவது எல்லாம் இது ப்ளஸ் இது மைனஸ், எல்லா எலக்ட்ரானும் வந்து ஒரு திசையில் இயங்க தொடங்கும். அந்த நாங்கள் பேட்டரியை வந்து நாங்கள் இணைக்கும் போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரியை நாங்கள் இதில் ஜீரோவாக இருக்க போது ஆரம்பத்தில் நாங்கள் மின்கலம் இணைக்கவில்லை, ஆனபடியால் ஜீரோவாக இருக்குது. மின்கலத்தை இணைச்சா பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் இங்கே இது வந்து மின்கலம் வந்து நெகட்டிவ், அதாவது மைனஸ் வந்து இதில் இருக்குது, பாசிட்டிவ் வந்து இங்கே இருக்குது. அப்போ மின்கலத்தை நாங்கள் இணைச்சோம்னு சொன்னால் எல்லா எலக்ட்ரானும் வந்து ப்ளஸ் திசையை நோக்கி நகரும். அப்போ எங்களுக்கு வந்து ஒரு மின்னோட்டம் உண்டு இருக்க போகுது. அந்த மின்னோட்டத்தின் திசை அதே நேரம் எலக்ட்ரான் மட்டும் இங்கே இல்லை, அதாவது பாசிட்டிவ் சார்ஜும் இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரான் வந்து செப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி எலக்ட்ரான், அதாவது இறுதியில் இருக்கிற எலக்ட்ரான் வந்து சுயாதீனமாக இயங்க போகுது. இதை எலக்ட்ரான் வெளியில் போயிட்டுன்னு சொன்னால் இந்த அட்டம் வந்து இந்த அணு வந்து பாசிட்டிவாக வந்துடும். அப்போ இதில் இருக்கிற பாசிட்டிவ் அயன் என்ன செய்யும்னு சொன்னால் அது இஞ்சால மூவ் பண்ணும். உண்மையில் பாசிட்டிவ் அயன் வந்து மூவ் பண்ணாது, எங்களுக்கு மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். உதாரணமாக நீங்கள் பஸ்ஸில் போய்க்கல உங்களுக்கு எதிராக மரங்கள் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ப்ளஸ் அணுக்கள் வந்து இஞ்சால் பக்கம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இதன் திசையைத்தான் நாங்கள் மின்னோட்டத்தின் திசை என்று எடுக்கிறோம். அப்போ எலக்ட்ரான் திசைக்கு எதிராக மின்னோட்டத்தை நாங்கள் ஏன் எடுக்கிறோம்னு சொன்னால் பாசிட்டிவ் சார்ஜ் அயன் பக்கம் போகிற பக்கம்தான் நாங்கள் மின்னோட்டத்தின் திசைன்னு சொல்லி எடுக்கிறோம். அடுத்தது வந்து அப்போது மின்னோட்டம் வந்து எலக்ட்ரான்கள் வந்து அழுத்தம் கூடின பக்கத்தை நோக்கித்தான் நகரம். இது வந்து ப்ளஸ் சார்ஜ் வந்து அதாவது நேர் அணுக்கள் வந்து அழுத்தம் குறைஞ்ச திசையை நோக்கி நகரும். அப்ப மின்னோட்டம் வந்து அப்போம் அழுத்தம் கூடிய திசையிலிருந்து அழுத்தம் குறைஞ்ச திசையை நோக்கி நகரும். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நெட் கரண்ட் இருக்கும். அதாவது விளையுள் மின்னோட்டம் வந்து அதாவது எலக்ட்ரானுக்கு எதிரான திசையில இங்கே போக போகுது. அடுத்து வந்து மின்னோட்டம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். மின்னோட்டம் வந்து அப்போ நாங்கள் மின்னோட்டத்தை நாங்கள் எப்படி வரையறுக்கிறோம்னு சொன்னால் அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் அதாவது ப்ளஸ் ஏற்றங்கள் நகர்ற திசை தான் மின்னோட்டம் என்று வரையறுக்கப்படுகிறது. அதாவது டெஃபினிஷன் அதாவது அப்போ வந்து ஒரு இது வந்து உலக ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விதி. ப்ளஸ் பக்கம்தான் நாங்கள் மின்னோட்டத்தை எடுக்கணும். அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரானுக்கு எதிராக எங்கள்கிட்ட மின்னோட்டம் வரும். இப்போ இதில் வந்து ஒரு கடத்தி வந்து ஒரு ஐ என்ற மின்னோட்டம் போகல இந்த கடத்தின்ற குறுக்குவட்டு பிறப்பு ஏன்னு சொன்னால் அந்த கடத்தியில் ஓடுற மின்னோட்டம் வந்து ஐ இன்ட்டு கியூ ஏ டி என்று வரும். அதாவது உண்மையான அல்லது டெல்டா கியூ டெல்டா டி என்று போடுவோம். உண்மையாக என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கணத்தில் நாங்கள் மின்னோட்டத்தை அளக்கிறது கஷ்டம், அளக்க இயலாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அளக்கலாம். அதாவது என்னென்று பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த இதில் டைம் பார்க்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட டெல்டா டைம் அந்த டைமுக்குள்ளால் எவ்வளவு ஏற்றங்கள் இதில் போகுதுன்னு பார்க்க போகிறோம். டெல்டா டைமில் எங்களுக்கு போன இதுக்குள்ளால் க்ராஸ் பண்ணி போன எலக்ட்ரான்கள பாசிட்டிவ் அணுக்கள மொத்த சார்ஜ் வந்து டெல்டா கியூ. அப்போ மின்னோட்டம் வந்து எங்களுக்கு டெல்டா கியூ ஓவர் டெல்டா டின்னு சொல்லி நாங்கள் வரையறுக்கலாம். இதில் அலகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஆம்பியர் ஐயுக்குரிய அலகு வந்து ஆம்பியர், மின்னோட்டத்துக்கான அலகு சார்ஜ் அதாவது ஏற்றங்களுக்கான அலகு வந்து 1 கூலோம், அடுத்த டைமுக்கான அலகு வந்து 1 செகண்ட். அப்போ மின்னோட்டத்தின் அலகு வந்து நாங்கள் கூலோம் பெர் செகண்ட்னு சொல்லியும் நாங்கள் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு நானோ செகண்ட் டைமில் 5 நானோ கூலம் ஏற்றங்கள் வந்து இந்த பரப்பினூடாக கடந்து போகுமாக இருந்தால் அந்த மின்னோட்டத்தை வந்து நாங்கள் ஐ வந்து 5 × 1 போடலாம். அப்போ உங்களுக்கு வெறும் 5 ஆம்பியர் மின்னோட்டம் வந்து அந்த டைமில் அந்த கடந்து சென்றிருக்கு. அடுத்த உதாரணம் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம். இப்போ மின்னல் உங்களுக்கு தெரியும். இந்த மின்னல் வந்து வானத்துலேருந்து கீழே வருது. வரையக்கில் என்ன சொன்னால் எலக்ட்ரான் வந்து மேலேருந்து கீழே வருது. அப்போ இதில் வந்து கணக்கு தந்திரிக்கணும். என்னென்னு சொன்னால் ஒரு மின்னல் தாக்குதலில் 10⁻⁴ எலக்ட்ரான்கள் மேகத்திலிருந்து தரைக்கு கடத்தப்படுகின்றன. அப்போ 10 × 20 எலக்ட்ரான் வந்து மேலேருந்து கீழே கடத்தப்படுகின்றன. இம்மின்னல் தாக்குதல் 2 நானோ செகண்ட் நேரத்துக்கு நீடிக்கப்படுது. அப்போ இவ்வளவு எலக்ட்ரானும் வந்து 2 நானோ செகண்ட் டைமுக்கு மேலே கடத்தப்படுது. இதில் நாங்கள் இதை கால்குலேட் பண்ணுறோம், இதை வந்து எண்ணுறோம். இந்த ஒரு ஏரியாவுக்குள்ளால் இவ்வளோ எலக்ட்ரான் இந்த டைமில் போகுதுன்னு சொல்லி நாங்கள் கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் அது 10⁻⁴. அப்படின்னு சொன்னால் எவ்வளவு மின்னோட்டம் என்று கேட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. I = δQ/δT. அப்போ எங்களுக்கு டெல்டா கியூ தெரியும். இது வந்து எலக்ட்ரான் எண்ணிக்கை. அப்போ எலக்ட்ரான் சார்ஜ் வந்து 1.6 கூலோம் மைனஸ் இது வந்து ஒரு எலக்ட்ரான் ஏற்றம். அப்போ இவ்வளோ எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னால் அதோட மொத்த ஏற்றம் வந்து 10 கூலோம் என்று வரும். அப்போ கீழே டைம் வந்து நானோ செகண்ட் 2 நானோ செகண்ட். அப்போ இதை நீங்கள் பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் நானோ செகண்டை செகண்டாக மாற்றலாம். 10⁻⁹ பிறக்கணும். அப்போ இதை செகண்டாக மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு நேரம்னு சொல்லி தெரியும். அடுத்தது வந்து நகர்வு வேகம். இது வந்து அடுத்தது முக்கியமான விஷயம் வந்து நகர்வு வேகம். என்ன மாதிரி எலக்ட்ரான் வந்து நகருதுன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடத்தியில் இந்த எலக்ட்ரான் வந்து இந்த இது வந்து நெகட்டிவ். அப்போ என்ன நடக்க போதுன்னா இந்த எலக்ட்ரான் வந்து ப்ளஸை நோக்கி நகரப்போகுது. இதில் பேட்டரியோடு நாங்கள் இணைச்சிருப்போம். இது வந்து பேட்டரியின் சக முனைவு. அப்போ என்ன நடக்கும் எலக்ட்ரான் வந்து இஞ்சால மூவ் பண்ணி கொண்டு இருக்க போகுது. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் எலக்ட்ரான் வந்து ஒரு நாளும் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணாது, அதாவது நேர்கோட்டில் நகராது. என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் எலக்ட்ரான் வந்து அதின்ட பாதை வந்து ஒரு zigzag-ஆ இருக்கும் அதாவது எலக்ட்ரான் ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னா இதுல வந்து பாசிட்டிவ் அயன் இருக்கும் இந்த பாசிட்டிவ் அயனோட என்ன நடக்கும்னு சொன்னா இந்த எலக்ட்ரான்கள் வந்து மோதுப்படும் அப்ப மோதுபடைக்கு என்ன நடக்கும் இந்த எலக்ட்ரான் வந்து அப்படியே மோதி மோதி கொண்டு இந்த எலக்ட்ரானோட ஒரு பாதை வந்து ஒரு zigzag-ஆ தான் இருக்க போகுது அப்ப இந்த நகர்வு வேகம்னு சொல்லி நாங்க டிஃபைன் பண்றது என்னன்னு சொன்னா என்ன நகர்வு வேகத்தை நாங்க வரையறுக்கறோம்னு சொன்னா நகர்வு வேகம் என்பது கடத்தியினுள் இருக்கும் எலக்ட்ரான்கள் மின்புலத்திற்கு உட்படும் போது பெறப்படும் சராசரி வேகம் அப்ப இங்க நாங்க கணிக்கிறது வந்து சராசரி வேகத்தை தான் நாங்க கணிக்கிறோம் அப்ப சராசரி வேகம் உங்களுக்கு தெரியும் வேகம் வந்து தூர இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் அப்ப உங்களுக்கு எவ்வளவு இடப்பெயர்ச்சி என்று தெரியும் அதெண்டா நாங்க நேர இடப்பெயர்ச்சி வந்தா இதல இருந்து தொடங்குது இங்க வந்து முடியுது அப்ப எவ்வளவு தூரம் எவ்வளவு இடப்பெயர்ச்சி வந்து உங்களுக்கு தெரியும் அதே நேரம் இங்க இருந்து இங்க போற டைம் தெரிஞ்சா நாங்க வேகத்தை வந்து நாங்க கணிக்கலாம் அல்லது நீங்க இன்னும் ஒரு முறையா கணிக்கலாம் வேகங்கள் இதல வந்து v1 இதுக்கும் இடையில போற வேகம் என்ன இதுக்கும் போற வேகம் என்ன இதுக்கும் போற வேகம் என்ன அப்ப எல்லாத்தையும் கண்டுட்டு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா சராசரியை கண்டோம்னு சொன்னால் அதான் எங்கட நகர்வு வேகம் என்று சொல்லி வரும் அடுத்து வந்து இதல அடுத்த ஒரு உதாரணம் வந்து இந்த செப்பு கம்பியில வந்து வளவு மின்புலம் இருக்குது ஏன்னு சொன்னா இங்க வந்து மின்புலம் இருக்க போகுது இதல பாத்தீங்கன்னு சொன்னா இது பேட்டரியின் சக முனைவு இது பேட்டரியின் மைனஸ் முனைவு அப்ப என்ன நடக்க போன்னு சொன்னா இதல ஒரு மின்புலம் ஒன்று இருக்க போகுது அப்ப எலக்ட்ரான் வந்து என்ன செய்ய போன்னு சொன்னா இந்த மின்புலத்துல இயங்க போகுது எலக்ட்ரான் வந்து மின்புலத்துல இயங்க போகுது அப்ப இந்த மின்புலத்தின் சரிவு வந்து தந்திருக்கினாம் E வந்து 11 நானோ செகண்ட் அப்ப இந்த மின்புலத்தின் அளவு தந்திருக்கினாம் அப்ப என்ன கேட்டிருக்கணும் என்ன சொன்னா எலக்ட்ரான் R முடுகள் அப்ப உங்களுக்கு தெரியும் R முடுகளுக்கு வந்து P சமன் MF அப்ப இந்த ஈக்குவேஷனை நீங்க பாவிக்கலாம் இதுல வந்து R முடுகள் வந்து F அப்ப F வந்து P/M அல்லது நீங்க A என்றும் போலாம் சில நேரங்கள R முடுகள் வந்து A என்றும் சொல்லுவோம் சில நேரங்கள F என்றும் சொல்லுவோம் அப்ப இதுல வந்து நாங்க விசையையும் அது எலக்ட்ரான்ல ஏற்படுகிற விசையையும் இந்த மின்புலத்தால எலக்ட்ரான்ல வர்ற விசையையும் அந்த எலக்ட்ரானோட மாஸாலையும் பிரிச்சு விட்டோம்னு சொன்னா உங்களுக்கு R முடுகள் வரும் இந்த விசை வந்து உங்களுக்கு தெரியும் EE சோ உங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்கு மின்புலத்துல நீங்க படிச்சிருப்பீங்க F வந்து E விசை வந்து F P வந்து E Q அப்ப ஏற்றம் வந்து மைனஸ் அப்ப மைனஸ் E Q அப்ப இது ME அப்ப இந்த ME ஆல பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எலக்ட்ரான் R முடுகள் வரும் அப்ப கடத்தியின் ஊடாக செல்கிற எலக்ட்ரான் R முடுகளை வந்து நீங்க கணிக்கலாம் இதல வந்து அது இதல பிரதியிட்டிங்கன்னு சொன்னா E வந்து தந்திருக்கிறோம் அத இது எலக்ட்ரான் ஏற்றம் வந்து 1.6 எலக்ட்ரான் துணிவு வந்து இத போட்டிங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேற ஆன்சர் வந்து R முடுகள் வந்து 1.6 10 இந்த மைனஸ் சின்னத்தை காட்டுதுன்னு சொன்னா எலக்ட்ரான் மின்புலத்துக்கு எதிராக இயங்குதுன்றதை காட்டுது அடுத்து வந்து இதில இருந்து நாங்க நகர்வு வேகத்தை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் நான் வேகம்ன்றது முன்னுக்கு நகர்வு வேகம்ன்றது சராசரி வேகம் அப்ப இதில வந்து இடப்பெயர்ச்சிங்கள் நேரம் அப்ப எலக்ட்ரான் வந்து இங்க இருந்து இங்க வந்தன்னு யோசிங்க அப்ப என்ன செய்யும் அப்ப உங்களுக்கு இடப்பெயர்ச்சி வந்து x அதுக்கு இங்க இருந்து இங்க வர எடுத்த டைம் வந்து t அப்ப வேகம் வந்து v/x vd வந்து x/t என்று சொல்லுவோம் அப்ப நகர்வு வேகத்தை நாங்கள் எப்பவும் இந்த vd என்று தான் குறிக்கிறோம் நாங்கள் அது x/t என்று வரும் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் I வந்து நாங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் முன்னக்கே நாங்க கண்டு வச்சிருக்கோம் I வந்து மொத்த ஏற்றம் அதாவது ஒரு இதுக்குள்ள போன மொத்த ஏற்றம் அதுங்க டைம் அப்ப இந்த டைம்ல எவ்வளவு ஏற்றம் வந்து அந்த ஒரு குறுக்குவட்டு பரப்புக்குடாக போயிருக்கு அப்ப எவ்வளவு ஏற்றம் அங்க போயிருக்குது n இன் மொத்த ஏற்றம் வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அதாவது மொத்த ஏற்றங்கள் வந்து சோ இது வந்து எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அப்ப ஒரு பரப்பு கூடாக போன எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இது இந்த t என்ற நேரத்துல இது வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் அப்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னா ரெண்டையும் பெருக்கினீங்கன்னு சொன்னா மொத்த ஏற்றம் வரும் எலக்ட்ரானோட மொத்த ஏற்றம் வரும் அதை நீங்கள் டைமால் வந்து நீங்கள் பிரித்து விட்டீங்கன்னு சொன்னால் சரி இந்த டைமில் இவ்வளோ ஏற்றம் வந்து இந்த கடத்திகளால் ஒரு 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 பாயிண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறுக்குவெட்டு பரப்புகளால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ ஏற்றம் அங்கால போயிருக்கு. எண் வந்து ஒரு அலகு கனளவில் உள்ள இலத்திரங்கள்ட எண்ணிக்கை. அப்போ எண் வந்து ஒரு அலகு கனளவில் இருக்குது. அப்போ இவ்வளோ கனளவு நாங்கள் எடுக்கிறோம் ஏ இன்ட்டு எக்ஸ். அப்போ ஏன்றது குறுக்குவெட்டு பரப்பு எக்ஸ். அப்போ இவ்வளவு கனளவிலும் வந்து இவ்வளவு கனளவிலும் வந்து எங்களை இவ்வளவு எண்ணிக்கையான எலக்ட்ரான் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் மொத்த ஏற்றம் வந்து கனளவு இவ்வளோ எலக்ட்ரான் அதோட ஏற்றத்தை நீங்கள் பெருக்கி விட்டீங்கன்னா சரி. அப்போ அதை நீங்கள் டைமால் டிவைட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். இதில் நாங்கள் எக்ஸையும் டீயையும் தனியாக எடுக்கிறோம். இந்த எக்ஸும் டீயும் வந்து இதில் தனியாக எடுக்கிறோம். அப்போ இதில் ஏஎன்இ வந்து தனியாக வரப்போகுது. வந்தால் என்ன டாக்குமெண்ட்ஸ் சொன்னால் இந்த எக்ஸ் ஓவர் டி வந்து என்ன நகர்வு வேகம் பிடி. அப்போ எக்ஸ் ஓவர் டியை விடி என்று போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு இதுதான் ஈக்குவேஷன் வரப்போகுது. ஐ வந்து விடி ஏஎன்இ இது வந்து எங்களோட ஈக்குவேஷன், அதாவது ஐக்குரிய ஈக்குவேஷன் நகர்வு வேகம் சம்பந்தமாக. இதுலேருந்து நீங்கள் நகர்வு வேகத்தை நீங்கள் கணிக்கலாம். ஸோ நகர்வு வேகம் வந்து ஐயா நீங்கள் இ இதால் பிரிக்கணும். நகர்வு வேகம் வந்து ஐ டிவைட் பை இஏஎன். அப்போ இந்த ஈக்குவேஷனால் நீங்கள் எலக்ட்ரான் கடத்திகளால் எலக்ட்ரான் போகிற வேகத்தை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அடுத்த வந்து இதில் ஒரு வினா உண்டு, அதை செய்து பார்க்குறதுக்கு ஒரு வினா உண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஆம்பியர் மின்னோட்டத்தை சுமந்து செல்லும் செப்பு கம்பி 12 kg செப்பு கம்பி ஒன்று. இது விட்டம் வந்து செப்பு கம்பின்ற விட்டம் வந்து 2.53 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டது. ஸோ எலக்ட்ரான்களின் நகர்வு வேகத்தை காண்க. அப்போ இது விட்டம் தந்திருக்கணும். அப்போ அது எலக்ட்ரானை நகர்வு வேகத்தை காண சொல்லி கேட்டிருக்கணும். நம்ம நகர்வு வேகத்துக்கு ஈக்குவேஷன் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்க விடி ஐஓவர் என் நம்பர் ஆஃப் என்னன்றது ஒரு அலகு கனவில் இருக்கிற எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை. அந்த கியூன்றது எலக்ட்ரானோட சார்ஜ். அடுத்து ஏன்றது குறுக்குவெட்டு பரப்பு. அப்போ உங்களுக்கு டி தந்திருக்கு. அப்போ டியிலேருந்து நீங்கள் குறுக்குவெட்டு பரப்பை நீங்கள் கணிக்கலாம். ஏ குறுக்குவெட்டு பரப்பு வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் πr². அப்போ டி தந்திருக்கிறபடியாக நீங்கள் இதை 2ஆல் பிரிக்கணும். பிரிச்சுட்டு நீங்கள் πr மில்லிமீட்டரை நீங்கள் மீட்டரெலாம் மாற்றலாம். 10 × 3 பெருக்கிட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் πr²ரை நீங்கள் காணுவீங்க. ஏ இதில் கண்டுட்டீங்க. கியூ வந்து சார்ஜ். கியூ வந்து உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து 1.6 × 10⁻¹⁰. அடுத்தது இதில் நான் காண வேண்டியது நம்பர் ஆஃப் எவ்வளவு எலக்ட்ரான்கள் ஒரு அளவு கனளவில் இருக்குன்றதை நீங்கள் காணணும். அதுக்கு தந்திரிக்கணும் என்னென்னு சொன்னால் செப்பு கம்பியின் அடர்த்தி தந்திரிக்கணும். செப்பு கம்பியின் அடர்த்தி தந்திரிக்கணும். அதே நேரம் அணுத்துணிவு தந்திரிக்கணும். செப்பு கம்பியின் அணுத்துணிவு தந்திரிக்கணும். அப்போ என்னடாக்கலாம் இந்த அபகாதுரோ எண்ணில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு அட்டத்தில் இருக்குது. அப்போ உங்களோட செப்பில் வந்து உங்களுக்கு தெரியும் இறுதி ஓட்டில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ அவகாதரம் நம்ம ஒரு மூளை நீங்கள் கணிக்கலாம். முதல் வந்து மூல் எவ்வளவு மூல் ஒரு மூல் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூளை வந்து கணிக்கிறது உங்களை கிராம் தந்திரிக்கணும், அடர்த்தி தந்திரிக்கணும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு மூல் உங்களை அட்டாம் இருக்குன்னு பார்க்கலாம் எவ்வளோ மூலன்னு சொல்லி. அப்போ இந்த நீங்கள் அவகாதரம் நம்பரால் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளவு அட்டாம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ எவ்வளோ அட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோகிராமில் இப்போ 1 கிலோகிராமில் எவ்வளோ அட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ ஆண்டு வரும். ஒரு மீட்டர் க்யூப்பில் இவ்வளவு அட்டம் ஆண்டு வரும். அப்போ ஒரு அட்டத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ மொத்தமாக நீங்கள் பெருக்கி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எண் வந்து ஒரு அலகு கனளவில் இருக்கிற ஒரு மீட்டர் க்யூப்பில் இருக்கிற எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை வரும். அது வந்து இதை நீங்கள் பெருக்கி விட்டீங்கன்னா 8.34 × 10⁻28 எலக்ட்ரான் வந்து இந்த ஒரு அளவு கனளவு பதார்த்தத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் அதை கொண்டு வந்து நீங்கள் இதில் பிரதியிடுங்க. எண்ணுக்கு பதிலாக அதை போடுங்க. கியூ ஏக்கு பதிலாக அதை நீங்கள் போட்டு விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எலக்ட்ரான் அதாவது எலக்ட்ரானோட நகர்வுகம் வந்து 4.53 × 10⁴ மீட்டர்/செகண்ட் வரும். அதாவது நகர்வுகம் வந்து சரியான குறைவு 10⁴. அடுத்த வந்து ஓட்டப்பாய அடர்த்தி. ஸோ ஓட்டப்பாய அடர்த்தி வந்து வரையறுக்கப்படுது எப்படின்னு சொன்னால் ஒரு கடத்தியின் ஊடு ஒரு அலகு குறுக்குவெட்டு பரப்பினூடாக பாயும் மின்சாரத்தின் அளவு. எங்களுக்கு தெரியும் I வந்து A என்ற குறுக்குவெட்டு பரப்பினூடாக பாயுது. அப்படினு சொன்னா ஒரு அலகு குறுக்குவெட்டு பரப்பினூடாக என்ன செய்யணும்னு சொன்னா அதை I A ஆல பிரிக்கணும். அப்ப இதுல வந்து இதுன்ற கருத்துண்டா ஒரு அலகு குறுக்குவெட்டு பரப்பினூடாக போறதுன்னு சொன்னா A வந்து 1ன்னு சொன்னா A வந்து நீங்க 1 மீட்டர் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப J வந்து I என்று வரும். அப்ப ஒரு அலகு J வந்து என்ன நாங்க வரையறுக்கலாம் ஒரு அலகு குறுக்குவெட்டு பரப்பினூடாக போற மின்னோட்டம் என்று சொல்லி நாங்க வரையறுக்கலாம். அதாவது செங்குத்தாக போற மின்னோட்டம் என்று சொல்லி வரையறுக்கலாம். உங்களுக்கு முன்னக்கே I வந்து ஈக்குவேஷன் இருக்கு. I வந்து E BD A என்னன்னு நாங்க முன்னக்கு எடுத்து வச்சிருக்கோம். அத A ஆல டிவைட் பண்ணீங்கன்னு சொன்னா J குரிய ஈக்குவேஷன் வந்து E BD என்னன்னு சொல்லி வரும். இதுன்ற யூனிட் அலக பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்பியர் மீட்டர் -2. இதுன்ற அலக ஆம்பியர், இதுன்ற மீட்டர் -2. அப்ப ஆம்பியர் மீட்டர் -2 ன்னு சொல்லி வரப்போகுது. அடுத்து வந்து இது ஒரு வினா. சோ எலக்ட்ரான்கள் வந்து எலக்ட்ரான்களின் இரு அடுத்தடுத்த மோதல்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேரம் வந்து தந்திருக்கணும். அதாவது தளர்வு நேரம் என்று சொல்றாங்க. இது வந்து உண்மையான குறியீடு வந்து டவு. அப்ப இந்த டைம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல இருந்து போற டைம் இது எடுத்தோம்னு சொன்னா இதுல ஒரு மோதல் இந்த டைம் வந்து இதுல நேரம் வந்து சைவர் இதுல வந்து நேரம் t என்று தந்திருக்கணும் டவு. அப்ப டவு என்று தந்திருக்கணும். அப்ப இதுக்கு இடைப்பட்ட நேரம் வந்து தளர்வு நேரம் என்று சொல்லி சொல்றாங்க. அதே நேரம் எனக்கு கொண்டு இப்படி காட்ட சொல்லி அதாவது j வந்து -e into சிக்மா இன்டு E என்று சொல்லி காட்ட போகிறோம். இதில் வந்து இந்த குறியீடு வந்து இது தந்திரிக்கணும் N இன்ட்டு E ஸ்கேட் E இந்த வர்க்கம் டவு அதற்கு M எலக்ட்ரான்ட மேஸ். இது வந்து ஒரு சிறிய கணக்கு. இப்போ இதில் நாங்கள் முன்னுக்கே பார்த்துருக்குறோம். இப்போ எலக்ட்ரான் வந்து என்ன செய்ய போகணும்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஆப்போசிட்டாக இருக்க போது அந்த எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே நகரப்போகுது. ஸோ நகர்ந்தால் அதன் ஏர் முடுகள் வந்து உங்களுக்கு தெரியும் F/M. இதை முன்னுக்கே நாங்கள் பார்த்துருக்குறோம். எஃப்க்கு பதிலாக எலக்ட்ரானில் ஏற்படுகிற விசை வந்து அதாவது மின் விசையால் வர்ற மின் புலத்தால் வர விசை வந்து -E. அதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதுண்ட எலக்ட்ரான் துணிவால் பிரிக்கிறோம். ஏக்கு வந்து நாங்கள் ஏர் முடுகள் உங்களுக்கு தெரியும் வேகத்துங்கள் நேரம். அப்போ இங்கே போன வேகம் வந்து நகர்வு வேகம் VD. அப்போ VDயை நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் டைம் ட்ரோவால் இதில் போகிற டைமால் பிரிக்கிறோம். பிரித்தா என்ன நடக்கலாம்னு சொன்னால் இதுதான் எங்களோட நகர்வு வேகத்துக்குரிய ஈக்குவேஷன். அதாவது ஒரு எங்களுக்கு டவு தெரியும்னு சொன்னால் சராசரி நேரம் அதாவது அந்த மோதுகை கிடைப்பட்ட சராசரி நேரம் டவுன்னு தெரிஞ்சால் அப்போ என்ன இந்த ஈக்குவேஷனால் நாங்கள் இன்னும் ஒரு விதமாக நகர்வு வேகத்தை நாங்கள் கணிக்கலாம். இது வந்து உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்து அங்கே அதால் நாங்கள் நகர்வுகத்தை கணிக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. J வந்து VDE என்னென்று நாங்கள் ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ இதில் VDக்கு பதிலாக நீங்கள் அந்த இதை கொண்டு நாங்கள் பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈக்குவேஷன் இப்படி வரும். அப்போ இதில் வந்து முக்கியம் என்னென்னு சொன்னால் இந்த பெருமானம் அதாவது இந்த பெருமானத்தை வந்து நாங்கள் சிக்மான்னு சொல்கிறோம். இதைத்தான் சொல்கிறது கடத்துதிறன்னு சொல்லி. அப்போ இந்த கடத்துதிறன் வந்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பின்னால் படிப்போம். கடத்துதிறன் வந்து என்னத்தில் தங்கியிருக்குன்னு சொன்னால் என் அதாவது NE ஸ்கொயர் டவுன்றது மோதுகைகளுக்கு இடைப்பட்ட சராசரி நேரம். எந்த மோதுகை இதில் கன மோதுகை இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் டைம் எடுத்து சராசரி காணணும். அடுத்த ஈன்ற வர்க்கம் என் நம்பர் ஆஃப் இவ்வளவு எலக்ட்ரான்ஸ் ஒரு அலகு கனவில் இருக்குது. அடுத்தது திணிவு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து கன்ஸ்டன்ட். அப்போ இதில் வந்து சிக்மா அதாவது இது சிக்மா வந்து எண்ணிலையும் டவுலையும் தான் தன்னுக்கு இருக்குது. நம்பர் கூடன்னு சொன்னால் எலக்ட்ரான்கள் கூட இருக்குமா இருந்து சொன்னால் கடத்துதிறன் கூட. எண் வந்து குறைவாக இருக்குமான்னு சொன்னால் கடத்துதிறன் குறைவு. அடுத்து வந்து அழுத்த வேறுபாடு. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பேட்டரியில் வந்து நாங்கள் இதை வச்சு ஒரு பேட்டரியை நாங்கள் ஒரு பல்பில் கனெக்ட் பண்ணினோம்னு சொன்னால் என்ன நடக்க போகணும்னு சொன்னால் மின்னோட்டம் ஓடும். நாங்கள் படிச்சிருக்கிறோம் மின்னோட்டம் வந்து positive la irundha in the idla one the கூட அப்ப in the திசையில போது மின்னோட்டம் அப்ப electron வந்து அப்படி ஓட போது electron வந்து இந்த திசையில ஓட போது electron அடுத்து electron வந்து இதால ஓடுறபடியா அதுக்கு எதிராக மின்னோட்டம் இருக்க போகுது அதிலே இருந்து முக்கியம் என்ன சொன்னா இதுல கூட அழுத்தம் இதுல குறைஞ்ச அழுத்தம்னு சொல்லி எப்பவும் வந்து பாசிட்டிவ்லான் கூட அழுத்தம் இருக்க போது நெகட்டிவ் நேர் அயன்கள் வந்து எலக்ட்ரானுக்கு ஆப்போசிட்டா மூவ் பண்ண போகுது அப்ப நாங்கள் I ன்ற திசை வந்து இந்த நேர் அயன்ன்ற திசையில தான் நாங்க குறிச்சிருக்கிறோம் அப்ப எப்பவும் வந்து இது நேர் அயன்கள் வந்து மறை பக்கத்தை தான் கவரும் அப்ப என்ன நடக்கும்னா நேர் ஏட்டங்கள் இந்த திசையில ஓட போகுது அதே நேரம் எலக்ட்ரான் வந்து இந்த திசையில ஓட போகுது அப்ப நேர் அயன்கள் வந்து அப்ப அழுத்தம் கூடின மின்னோட்டம் வந்து அழுத்தம் கூடின இடத்துல இருந்து அழுத்தம் குறைஞ்ச இடத்துக்கு வந்து மூவ் பண்ண போகுது இது வந்து உதாரணமா என்ன அழுத்த வேறுபாடு கட்டாயம் இருக்கணும்னு சொன்னா மலையில இருந்து தான் தண்ணி அப்பம் நீர் வந்து கீழே வரும் ஒரு நாள் நீர் வந்து கீழே இருந்து அழுத்தம் கூடின பகுதியில இருந்து தான் அழுத்தம் குறைஞ்ச பகுதிக்கு வந்து மின்னோட்டம் செல்ல போகுது அப்ப இந்த பேட்டரியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேட்டரியின் அழுத்த வேறுபாடுங்களுக்கு உதாரணத்துக்கு 1.5 வந்து தந்திருக்கணும் A ல இருந்து B க்கு இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையில இருக்கிற அழுத்த வேறுபாடு வந்து 1.5 இது வந்து clear-ஆ நீங்க ஒரு பேட்டரிய வாங்கேக்கல 1.5 and போட்றிப்போம் அதுன்ற கருத்து என்னன்னு சொன்னா இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையில் A B இந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையில இருக்கிற அழுத்த வேறுபாடு வந்து 1.5 அதை நாங்க இன்னொரு விதமா எழுதலாம் இந்த அழுத்தத்துக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் VA - VB அப்ப + இதெல்லாம் அழுத்தம் கூடவே இருக்கும் நான் முதல்லயே சொன்னேன் + இதெல்லாம் மின்னோட்டம் இங்கே போட போகுது மின்னோட்டம் வந்து ப்ளஸ்ல இருந்து மைனஸ்க்கு வர போகுது அதுன்ற கருத்து என்னன்னு சொன்னா இங்கே அழுத்த வேறுபாடு கூட அப்ப ப்ளஸ்ல அழுத்த வேறுபாடு கூட இதுல வந்து கூட இதுல வந்து மைனஸ்ல இருக்க அழுத்த வேறுபாடு குறைவு அப்ப கூட இருக்கறல குறைச்சா தான் என்ன வரும் உங்களுக்கு ப்ளஸ் and வருது அப்ப ப்ளஸ் வந்து 1.5 வோல்ட் ன்னு சொல்லி உங்களுக்கு அழுத்த வேறுபாடு வருது இதுல வந்து நாங்க கீர்ணம்னு சொன்னா அப்ப கணக்க வகைப்படுத்த இதுல ஒரு பேட்டரி இருக்கு உங்களுக்கு 1.5 இதுல வந்து உங்களுக்கு இதுல என்ன அழுத்தம் இல்ல இருக்கிற அழுத்தம் வந்து கட்டாயம் இதுல 0 தான் இருக்கணும் அல்லது கட்டாயம் இதுல 1.5 தான் இருக்கணும்னு சொல்லி இல்ல ஏன்னு சொன்னால் இஞ்சால இருக்கிற வேற சர்க்யூட்ஸ் அதாவது இஞ்சால வந்து தடை இருக்கலாம் அல்லது இன்னும் ஒரு பேட்டரி இருக்கலாம் அப்ப உங்களுக்கு அத பொறுத்து உங்களுக்கு சிலவள இதுல சைவரா இருக்கலாம் இதுல ப்ளஸ் 3.5 ஆ இருக்கலாம் அல்லது மைனஸ் ஆ இருக்கலாம் உங்களுக்கு அத பத்திங்கட பிரச்சனை இல்லை ஆனா என்ன நடக்கும்னு சொன்னால் இதுல வர முக்கியம் என்னன்னு சொன்னா அழுத்த வேறுபாடு போம் வந்து ப்ளஸ் 1.5 ஆ இருக்கு அதில பாத்தீங்கன்னா அங்க முதல்ல நான் சொன்னேனா VA இது வந்து அப்பம் VA வந்து இதுல வந்து பாசிட்டிவ் ப்ளஸ் வந்து அப்பம் அதாவது ப்ளஸ்ல இருக்கிற அழுத்தம் வந்து அப்பம் பெருசா இருக்கு அப்ப இதுல பாத்தீங்கன்னா VA வந்து 1.5 VB வந்து சைவர் அப்ப உங்களுக்கு அடுத்த வேறுபாடு என்ன வரப்போன்னு சொன்னா +1.5 வரும் அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் VA இந்த இந்த இதுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா VA - VB VA வந்து +4.5 மைனஸ் B ல இருக்க அழுத்தம் +3 மொத்தமா என்ன வரப்போன்னு சொன்னா +4.5 ல இருந்து சக 4.5 ல இருந்து சக 3.5 வரை கழிச்சோம்னு சொன்னா இதுல வர போறது திருப்பி 1.5 ப்ளஸ் அப்ப நீங்க இதுல இருக்கிற அழுத்தத்தை பத்தி நாங்க கவனிக்க தேவையில்லை உங்களுக்கு இதுல இருக்கிற அழுத்த வேறுபாடு வந்து கவனிச்சா சரி சோ இது வந்து மைனஸ் ஓகே இது ப்ளஸ் இல்ல மைனஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் ஆ வரும் இதுல printing mistake இது வந்து மைனஸ் அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா இதுல 1.5 வந்து வரும் அப்ப இதுல வந்து எங்கட இதுகளுக்கு ஏற்ற மாதிரி அப்ப இதுல இருக்கிற அழுத்தங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அப்போ ப்ளஸ்ல இருக்கிற அழுத்தம் தான் கூட அப்ப மைனஸ்ல இருக்கிற அழுத்தத்தை நீங்க கழிச்சீங்கன்னு சொன்னா அழுத்த வேறுபாடு வரும் இத நீங்க இதுல கீறலாம் அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா VA A வந்து A ல இருக்கிற அழுத்தம் வந்து இந்த பாயிண்ட் A ல இருக்கிற அழுத்தம் வந்து 1.5 B ல இருக்கிற அழுத்தத்தை பாத்தீங்கன்னு சொன்னா சைவர் அப்ப இதுக்கு பட்டு இப்ப என்ன நடக்கப்போன்னு சொன்னா இந்த அழுத்தம் வந்து அழுத்த மட்டத்தை பார்க்கலாம் இது வந்து V A இது V B அப்ப அழுத்த வேறுபாடு வந்து 1.5 ஆ வரும் அடுத்து வந்து அழுத்த வேறுபாடு நாங்க அடுத்த உண்மையில அழுத்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும் நான் முதல்ல சொன்னால் இதுல பேட்டரி VA the battery ஆதன் இருக்கணும் மண்டில ஏதாவது தடையாயும் இருக்கலாம் அப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுல இருந்து வேலை அதாவது செய்யப்பட்ட வேலை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா இதுல இருந்து ஒரு அலகு 1+ கூலோம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த முனையில இருந்து அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்க்கு எடுத்து கொண்டு போறோம் VA ல இருந்து VB க்கு எடுத்து கொண்டு போய்க்க என்ன நடக்க போறோம்னு சொன்னா ஒரு வேலை ஒன்று செய்வோம் அந்த வேலை வந்து இந்த அழுத்த வேறுபாடுன்னு சொல்லி நாங்க வரையறுக்கலாம் அத ஒரு கூலோம் எடுத்து கொண்டு போய்க்கலாம் அப்ப ஒரு கூலோம் கொண்டு போய்க்க செய்யப்பட்ட வேலை இதுன்னு சொன்னா அப்பங்களுக்கு Q எடுத்து கொண்டு ஒரு கூலோம் கொண்டு போய்க்கலாம் ஒரு கூலாம் ஏற்றத்தை கொண்டு போய்க்கல செய்யப்பட்ட வேலை வந்து W AB அத B ல இருந்து A க்கு கொண்டு போறோம் என்று சொன்னால் Q கூலாம நான் கொண்டு போய்க்கல செய்யப்பட்ட வேலை வந்து Q into W B ஒரு கூலாம செய்யப்பட்ட வேலை வந்து BB BAB என்று சொன்னா Q கூலாம செய்யப்பட்ட வேலை வந்து Q into VAB என்று வரும் அப்ப W AB வந்து Q V AB என்று வரப்போகுது. அப்ப உங்களுக்கு அழுத்த வேறுபாடு இதில என்ன வரப்போன்னு சொன்னா நீங்க இத பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா அழுத்த வேறுபாடு வந்து WAB ஓட Q வந்து வரும். அப்ப இதில என்ன நீங்க அழுத்த வேறுபாடு உங்களுக்கு தெரியும் ஒரு வோல்ட்னு சொன்னா வேலை செய்யப்பட்ட வேலை வந்து அதோட அலகு வந்து ஜூல். அப்ப Q வந்து என்னன்னு எடுப்போம்னு சொன்னா கூலோம். அப்ப என்ன ரெக்கமெண்டேஷன் சொன்னா ஒரு வோல்டேஜ் வந்து ஜூல் per கூலோம் னு சொல்லி நாங்க இங்க வரையறுக்கலாம் ஒரு வினா ஒன்று வந்து 240 அழுத்த வேறுபாட்டில் ஒரு அழுத்த வேறுபாட்டிலும் 50 மில்லி ஆம்பியர் மின்னோட்டத்திலும் பொருத்தப்பட்டுள்ள LED குமிழ் வந்து 2 மணித்தியாலம் வேலை செய்யுது ஒரு LED குமிழ் வந்து என்ன செய்யறோம்னு சொன்னா ஒரு 240 வோல்டேஜ் கொடுத்திருக்கிறோம் 240 வோல்டேஜ் கொடுத்திருக்கிறோம் இதுக்குள்ள போற கரண்ட் வந்து 50 மில்லி ஆம்பியர் அப்ப இதில வந்து 2 மணித்தியாலம் வேலை செய்து டைம் வந்து 2 மணித்தியாலம் வந்து வேலை செய்து என்று சொன்னா இல்ல கேட்டிருக்கு மின்குமிழ் ஒளிரும் போது குமிழுக்கு வழங்கப்பட்ட மின்சக்தி நாங்க மின்சக்தியை வழங்குறோம் அதாவது பேட்டரியில இருந்து இந்த இதுக்கு மின்சக்தி வழங்குறோம்னு சொன்னா எவ்வளவு மின்சக்தி வழங்கி இருக்கோம்னு கேட்டிருக்கு உங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும் W வந்து QV னு சொல்லி நாங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம் சோ V வந்து அழுத்த வேறுபாடுங்களுக்கு தெரியும் 240 சோ Q வந்து மின் மொத்த மின்னேற்றம் அப்ப உங்களுக்கு வந்து அதுக்கு Q குறியா வச்சிருக்கோம் ஈக்குவேஷன் I into delta Q current தான் தந்திருக்கணும் 50 மில்லி ஆம்பியர் அப்ப இது அதுல இருந்து டெல்டா டைம் உங்களுக்கு டைம் தந்திருக்கணும் 2 மணித்தியாலம் டைம் வந்து 2 hours அப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த இத நாங்க டைமை கால்குலேட் பண்ணலாம் அப்ப I into delta Q delta T வந்து மின்னோட்டம் வந்து 50 delta T வந்து டைம் வந்து எவ்வளவு நேரம் நாங்க மின்குமிழ் ஒளிருதுன்னு பார்த்தோம்னு சொன்னா 2 மணித்தியாலம் அப்ப இதல வந்து V வந்து 240 வோல்டேஜ் கொடுத்திருக்கோம் அப்ப இத நீங்க பிரதியிட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு சக்தியை நாங்க மின்குமிழுக்கு கொடுத்தன்னு சொல்லி வரும் இதல நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா மில்லி ஆம்பியரா மாத்துறதுக்கு 10 ன் 3 பெருக்கணும் 3 பெருக்கணும் அடுத்து இதல பாத்து இதல அவரை வந்து செகண்ட்க்கு மாத்துறன்னு சொன்னா 60 நிமிஷத்துக்கு மாத்திரத்துக்கு 60 செகண்ட்க்கு மாத்திரத்துக்கு 60 போடிங்கன்னு சொன்னா சரி அடுத்து 240 வோல்டேஜ் இதெல்லாம் நீங்க பெருக்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வார விட வந்து 8,000 86,400 ஜூல் ன்னு சொல்லி வரும் அடுத்து வந்து இன்னும் ஒரு வினா இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1.5 வோல்டேஜ் மின்கலம் ஒன்று வழங்கக்கூடிய நீங்க ஒரு மின்கலம் வெச்சிருக்கீங்க and voltage வந்து 1.5 voltage the மின்கலம் அது வழங்கக்கூடிய மொத்த ஏற்றம் அப்ப மொத்த ஏற்றம் வந்து 460 coulomb. மொத்தேற்றம் வந்து 460 கூலம் ஏற்றத்தை வந்து அந்த மின்கமுல் வந்து வழங்கும். எனில் மின்கலம் வழங்கக்கூடிய அதிகூடிய சக்தியை காண சொல்லி கேட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு ஒரு மின்கலம் இருக்குது, அந்த மின்கலத்தில் வோல்டேஜ் இருக்குது, அந்த மின்கலம் வழங்கக்கூடிய அதிகூடிய ஏற்றம் இருக்குது. அப்போ நேரடியாக நாங்கள் பிரதியீடு செய்யலாம். சக்திக்குரிய ஈக்குவேஷன் வந்து டபிள்யூ இன்ட்டு கியூ வி வி. அப்போ எங்களுக்கு கியூவும் தெரியும் வியும் தெரியும். இதில் டபிள்யூ வந்து QV. அப்போ ஏற்றத்தை வந்து நாங்கள் இதில் போடலாம். 4200 கூலம். இது பேட்டரியின் அழுத்தம் வந்து 1.5 வோல்டேஜ். இது ரெண்டையும் பெருக்கி விட்டிங்கன்னா இவ்வளவு சக்தியை வந்து இது கொண்டிருக்கு. இந்த பேட்டரி வந்து இவ்வளவு சக்தியை வந்து கொண்டிருக்கு. அடுத்த கணக்கு வந்து அடுத்த இது கேட்டிருக்கு. மின்கலத்தினால் வழங்கப்படக்கூடிய அதிகூடிய மின்னோட்டம் இதன்று தந்திருக்கணும். எங்களுக்கு இதால் வழங்கக்கூடிய அதிகூடின மின்னோட்டம் வந்து 5 மில்லி ஆம்பியர் என்று சொன்னால் எவ்வளவு காலம் வந்து நாங்கள் இந்த பேட்டரியை பாவிக்கலாம். அப்போ பேட்டரியை எவ்வளோ காலம் வந்து நீங்கள் வாழ்நாளை கேட்டிருக்கணும், எவ்வளவு காலம் வந்து இந்த பேட்டரியை நீங்கள் பாவிக்கலாம்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு அதுக்கும் ஈக்குவேஷன் இருக்குது. காலத்துக்கு வந்து டைமுக்கு வந்து கியூ ஓவர் மொத்த ஏற்றம் அது எங்கள் மின்னோட்டம். அப்போ மொத்த ஏற்றம் உங்களுக்கு இருக்குது எவ்வளவு 4600. 4600 வந்து 460 கூலம் வந்து மொத்த ஏற்றம். இது வழங்கக்கூடிய மொத்த ஏற்றம். ஐ வந்து உங்களுக்கு வழங்க 5 மில்லி ஆம்பியர். அப்போ மில்லியை வந்து மில்லி ஆம்பியர் ஆம்பியராக மாத்திரக்கு 10 ன் 3 பெருக்கோணும். அப்போ 0.0005 ஆம்பியர் ரெண்டு வரும். அப்போ என்ன நடக்கும், இது ரெண்டையும் பிரித்து விட்டிங்கன்னு சொன்னால் இவ்வளவு செகண்ட் இது வந்து 25 மணித்தியாலம் கிட்டத்தட்ட. இந்த பேட்டரியை வந்து நீங்கள் 25 மணித்தியாலங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து தடையை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தடையின்ற குறுக்குவட்டு தடை வந்து தடைக்குரிய டெஃபினிஷன் வந்து அதாவது R ρ L/A. இப்போ ரோன்றது தடை அல்லது தடைத்திறன் சொல்லுவோம். எல் வந்து இந்த கடத்தின்ற நீளம், ஏ வந்து இந்த கடத்தின்ற குறுக்குவட்டு பிறப்பு. அப்போ இந்த கடத்தின்ற குறுக்குவட்டு பிறப்பு ஒன்றாயும் 1 மீட்டர் ஸ்கொயர் டைம் எல் வந்து 1 மீட்டராயும் இருந்தால் நாங்கள் என்னென்னு சொல்லலாம், ஆர் வந்து ரோன்னு சொல்லலாம். அப்போ 1 மீட்டர் கடத்தியில் ஓரளவு குறுக்கோட்டு பரப்பில் இருக்கிற 1 மீட்டர் கடத்தியில் இருக்கிற தடை தான் தடைத்திறன் தான் என்ன செய்யலை இது வந்து அதாவது தடைன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். இதுக்கான குறியீடு வந்து தடையன்ற குறியீடு வந்து இப்படி தான் எழுதுவோம். அதாவது இது இதுன்ற குறியீடு அதே நேரம் ஆர். இது இந்த உண்மையாக நீங்கள் தடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும் தடையை. நீங்கள் கடையில் போய் தடையை வாங்கினீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறங்கள் இருக்கும். நிறைய நிறங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் வாசிக்கலாம். ஏன்னு சொன்னால் இது அழகு வந்து ஓம், அழகு வந்து ஓம். அப்போ இந்த நிறங்களை வச்சுக்கொண்டு எவ்வளோ ஓம் தடைன்னு சொல்லி நாங்கள் இதில் பார்க்கலாம். இதில் முக்கியம் என்னென்னு சொன்னால் இந்த ரோ, இது ரோ வந்து முன்னுக்கே நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த ஈக்குவேஷன் இது வந்து உங்களோட சிலபஸில் இல்லை, ஆனாலும் இந்த ஈக்குவேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த தடைத்திறன் வந்து என்னத்தில் தங்கியிருக்குன்னு சொன்னால் அதாவது நம்ம அதாவது எலக்ட்ரான் எண்ணிக்கை தடையில் இருக்கிற எலக்ட்ரான் எண்ணிக்கை அதே நேரம் எலக்ட்ரான்கள் வந்து அதில் மோதப்போது அந்த மோதுகையான நேரம் அடுத்தடுத்த மோதுகைக்கு இடைப்பட்ட நேரத்துலேயும் தங்கியிருக்கு, சராசரி நேரத்துலேயும் தங்கியிருக்கு. அப்போ இந்த ரெண்டும் வந்து மிக மிக முக்கியம். என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டும் மாறுறதால எங்களுக்கு தடையை வந்து அங்கே மாறப்போகுது. தடைத்திறன் மாறும், தடைத்திறன் மாறினால் தடை மாறும். அதை நான் பின்னால் பார்ப்போம். என்னென்னு சொன்னால் இப்போ ஹீட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது வெப்பநிலையை கூட்டினால் அதாவது நம்பர் வேறு நம்பரை நீங்கள் ஹீட் பண்ணிக்க நடக்கும்னு சொன்னால் எலக்ட்ரான் வந்து மோதுகிற ஃப்ரீக்குவன்சி அதாவது விரைவாக மோதும். விரைவாக மோதைக்கில் இது வந்து குறைவாக இருக்கும். இந்த டவ் வந்து இந்த பெருமானம் வந்து குறைவாக இருக்கும். அப்போ இந்த பெருமானம் குறையக்கில் இது வந்து கூடும். அப்போ இது கூடினா என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஆர் வந்து கூடும். அப்போ வெப்பநிலையை கூட்டேக்கில் இந்த டைம் வந்து குறையும், குறையக்கில் இது கூடும். அடுத்து அதே மாதிரி எண்லையும் தங்கியிருக்கு. இப்போ நீங்கள் செமிகண்டக்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருவாயிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைகடத்தியில் டெம்பரேச்சரை கூட்டேக்கில் இந்த நம்பர் கூடும். கடத்தியெல்லாம் நம்பர் கூடாது. என்னென்னு சொன்னால் செப்புன்ற நம்பர் அதாவது ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அதை நாங்கள் கூட்டிடலாம். ஆனால் இதுல வந்து செமிகண்டக்டர் அதாவது குறைகடத்தியில வந்து டெம்பரேச்சர் கூடவே இந்த நம்பர் கூடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதான் இந்த ரெண்டு ஈக்குவேஷன். இது வந்து உங்களுக்கு இதுல வந்து பெரிய விஷயம் இல்ல. இந்த எண்ணையும் டவ்வை ஞாபகம் வச்சிட்டீங்களா சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சில பெருமானங்கள் இருக்கு. இப்ப மெட்டல்ஸ்க்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இருக்கிற கடத்தியலுக்கு தான் வந்து குறைவா இருக்கும். இதுல கடத்துதிறன் வந்து தடைத்திறன் வந்து கடத்தியலுக்கு வந்து குறைவா இருக்கும். இதுக்கு வந்து இதுக்கு இன்னும் கூடவா இருக்கும். செமிகண்டக்டர்ஸ் கொஞ்சம் கூடவா இருக்கும். இன்சுலேட்டர்ஸ் இருக்கு அதாவது காவலிகளுக்கு வந்து இன்னும் கூடவா இருக்கும். இது வந்து இதுல பார்க்கணும் ரெண்டு விஷயம் இருக்கு. இது வந்து இதைத்தான் இதை சொல்லுவோம் தடைத்திறன் என்று சொல்லி. இதை சொல்லுவோம் கடத்துதிறன் என்று சொல்லி. அப்போ கடத்துதிறன் தடைத்திறன் என்று இருக்கும். அப்போ இது வந்து அப்போ தடைத்திறன் வந்து கடத்துதிறன் வந்து இதுக்குரிய பண்புகள் அதாவது கடத்திக்குரிய பண்புகள் என்னென்னு சொன்னால் கடத்துதிறன் இதை கடத்துதிறன் கூடினால் மின்னோட்டம் கூடும். அப்போ இதில் வந்து தடைத்திறன்ன்றது வந்து அதை இன்சுலேட்டர் அதாவது காவலிகளுக்குரிய பண்பு. அதை நான் பின்னால் பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வெப்பம் நான் முதலே சொன்ன மாதிரி வெப்பத்தை கூட்டினீங்கன்னு சொன்னால் வெப்பத்தோட தடையின்ற மாறுற தன்மை. அப்போ இதான் ஈக்குவேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தடைக்கும் இதே ஈக்குவேஷன் பார்த்தீங்க. இதுக்கு பதிலாக தடையை போடலாம். ஆர் ஆர் நாட் அல்ஃபா டி இது ஆரம்ப வெப்பநிலை. இது வந்து அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு உள்ள வெப்பநிலை. இப்போ வெப்பநிலையை வந்து நீங்கள் இதாக உயர்த்தும் பொழுது இந்த உயர்த்தும் பொழுது தடையில் வந்து அல்லது தடையில் வந்து மாற்றம் ஏற்படுது. இதை வந்து நீங்கள் எழுவாய் மாற்றலாம். அல்ஃபா எழுவாய் மாற்றிங்கன்னா இது ரெண்டு பேரும். அப்போ அல்ஃபா வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒன்றாக இருந்தால் இது வந்து ஒரு பாசியா என்று சொன்னால் அது இது வந்து ஃப்ராக்ஷன். இது வந்து ஒரு பின்னமாக இருக்கும். அதாவது தடைத்திறனில் அதிகரிக்கப்பட்ட தடைத்திறன் அதிகரிக்கின்ற பின்னம் அதாவது ஆரம்ப தடைத்திறன் இது சேஞ்ச் அதாவது அதில் ஏற்பட்ட மாற்றம். அப்போ ஆரம்பத்தில் எவ்வளோ மாற்றம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாகையால் அதிகரிக்கல நீங்கள் அல்ஃபாவை வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ ஆறுக்கும் அதே மாதிரி தான். ஆறுக்கும் வந்து நீங்கள் சேம் ஈக்குவேஷன் தான். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஆர் வந்து ரோ இல்லை. அப்போ இப்போ ரோக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் இதை இது ரெண்டும் கன்ஸ்டன்ட். அப்போ ஆர் வந்து ரோக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் சேம் ஈக்குவேஷன் தான் வரும். அப்போ சேம் ஈக்குவேஷன் வந்துன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால் இதில் வந்து திருப்பியும் அதே மாதிரி தான் வரப்போகுது ஈக்குவேஷன். இதை ஒன்றால் மாற்றினீங்கன்னு சொன்னால் தடையில் ஏற்படுற மாற்றம் தான் எங்களோட அல்ஃபாண்டு வரப்போகுது. அப்போ இதை நீங்கள் இப்படியே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தடை அதாவது தடையில் ஏற்பட்ட மாற்ற வீதம் வந்து இது வந்து தடையில் ஏற்பட்ட மாற்றம் வந்து வழங்கப்பட்ட டெம்பரேச்சர் அதாவது டெம்பரேச்சரில் இதாக இருக்கும். உண்மையில் வந்து தடை வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் என்ன டெம்பரேச்சர் இருக்குன்றதை பொறுத்துனா அதாவது இந்த இதுக்கு தான் மாறலி நேர்மாறாக இருக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் மாறி இருக்குன்னு சொல்லி. அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் மாறி இருக்குன்னு அடுத்தது ஆரம்ப தடை. அப்போ ரெண்டு விஷயம் இதில் டெல்டா ஆர் தடையில் ஏற்பட்ட மாற்றம் வந்து இதுக்கும் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் தங்கியிருக்கு. ஆரம்ப தடையிலையும் தங்கியிருக்கு டெல்டா எவ்வளோ டெம்பரேச்சர் மாறி இருக்குன்றதுலேயும் தங்கியிருக்கு. அடுத்த கடத்திகளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடிக்கொண்டு போகும் தடை. காவல்களுக்கு வந்து அடுத்த செமிகண்டக்டருக்கு வந்து தடை வந்து குறைஞ்சு கொண்டு போகப்போதான் நாங்கள் பேர்ந்து பார்ப்போம் என்னென்று காவல்கள் இதழுக்கு வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சு கொண்டு போகப்போதான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் என்னென்ன பார்த்துனாங்கன்னு சொன்னால் முதல் வந்து மின்னோட்டத்தை பற்றி பார்த்துனாங்க. மின்னோட்டத்தை எப்படி வரையறுக்கிறான்னு சொல்லி அதை கியூஓவை மின்னோட்டம் வந்து அதுக்குள்ள ஒரு குறுக்கோட்டு பரப்புனாக சென்ற மின்னோட்டத்தின் அளவுன்னு சொல்லி நாங்கள் பார்த்துனாங்க. அடுத்தது வந்து நாங்கள் பார்த்துனாங்க எவ்வாறு கடத்தியின் ஊடாக மின்னோட்டம் போகுதுன்னு சொல்லி அதில் பேர்ந்து நாங்கள் டிஃபைன் பண்ணினாங்க. அதாவது வேகம் இலக்ட்ரண்ட நகர்வேகத்தை பற்றி நாங்கள் பார்த்துனாங்க. அதுக்குரிய ஈக்குவேஷனை வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். அதை பேர்ந்து நாங்கள் பார்த்துனாங்க என்னென்னு சொன்னால் தடையை பற்றி நாங்கள் கதைச்சு நாங்கள் தடைத்திறன் தடையை பற்றி நாங்கள் பார்த்துனாங்க. அப்போ அதில் வந்து நாங்கள் சில முக்கியமான விடயங்களை வந்து நான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சி வந்து இத்துடன் முடிவடைகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் ஏனைய விஷயங்கள் இதில் வந்து மற்ற விடயங்கள் வந்து கதைக்க வேண்டியிருக்கிறது அடுத்த நிகழ்ச்சியில். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இத்துடன் நாங்கள் விடைபெறுகிறோம். வணக்கம்.